வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும், யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ்ல இருந்து டைமென்ஷனாலிட்டி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமென்ஷனாலிட்டி ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்கேன். பிசிக்ஸ்ல வரக்கூடிய இம்பார்ட்டண்டான மெக்கானிக்கல், ரொட்டேஷனல் இந்த மாதிரி இருக்க ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே டைமென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மெக்கானிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, இதுல த்ரீ பேசிக் இருக்கு. என்ன அப்படின்னா, லென்த், டைம் அண்ட் மாஸ் அப்படிங்கிறது. சோ லென்த்ன்றது என்ன, லென்த்னா என்னது, டிஸ்டன்ஸ்னும் சொல்லலாம், லென்த்னும் சொல்லலாம். அது என்ன, மீட்டர் அப்படின்றது அதோட யூனிட். அப்ப மீட்டர்னா என்ன, அது வந்து ஒரு லென்த். சோ அதோட டைமென்ஷன் என்ன, லென்த். சோ டைம் எடுத்துட்டீங்கன்னா அதோட யூனிட் என்ன, எஸ் தட் இஸ் செகண்ட். சோ செகண்டோடைய இது என்ன, டி, தட் இஸ் டைம். ஸோ டைம்ன்றது என்ன, உங்களுக்கு டைமென்ஷன். அடுத்து மாஸ். ஸோ மாஸ்ன்றது என்ன, கிலோகிராம். ஸோ கிலோகிராம்ன்றது மாஸாக வெயிட் பண்ணுவோமா, ஸோ எம் அப்படிங்கிறது மாஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிற டைமென்ஷன்ஸ் எது அப்படின்னா, இந்த எம்டிஎல், இந்த டைமென்ஷன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் டைமென்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட போறீங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏரியா, வால்யூம், டென்சிட்டி இதெல்லாமே நம்மளுக்கு சிம்பிளா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஆக்சலரேஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் என்னது, வெலாசிட்டி பை டைம். ஸோ ஆக்சலரேஷன் என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டியில எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, அந்த டைம் டேக்கன், டோட்டல் டைம் டேக்கன்ல அப்படின்றதான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டியோட யூனிட் என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது வெலாசிட்டியோட யூனிட். அதை அப்படியே எழுதிக்கோங்க, மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத எழுதிக்கோங்க. அடுத்து டைமோட யூனிட் என்ன, டைம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு செகண்ட், தட் இஸ் எஸ் அப்படிங்கிறது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா எம் பை எஸ் இன்டூ எஸ் அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்ப பாருங்க, எம் அப்படின்றது என்ன, மீட்டர். ஸோ மீட்டரோட டைமென்ஷன் என்ன, எல், விச் இஸ் என்ன எழுதணும் இந்த இடத்துல, எல் அப்படின்றத நான் எழுதிட்டேன். எம் ஏ நான் எழுதல, எம் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ எம் வந்து இதுல மாஸ் அப்படின்ற ஒரு வேல்யூவே இதுல இல்ல, அதனால என்னன்னா எல் எழுதியிருக்கேன். டிவைடட் பை டி ஸ்கொயர், இங்க ஏன்னா செகண்ட் அப்படிங்கறதோட டைமென்ஷன் என்ன, டி அப்படிங்கறது தான் செகண்டோட டைமென்ஷன். ஸோ டீன்றது என்ன, செகண்டோட டைமென்ஷன். அதை அப்படியே நான் எழுதிக்கிறேன், ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ எல் பை டி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, ஆக்சிலரேஷன். அடுத்தது இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ்னா என்ன, உந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபோர்ஸ் இன் டூ டைம், அதுதான் அதோட ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ இது ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட், நியூட்டன். ஸோ டைமுக்கு என்ன யூனிட், செகண்ட். ஸோ நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிக்கோ இல்லையா, கிலோகிராம் இன்டூ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஸ், இங்கே ஒரு எஸ் இருக்கு, இங்கே ஒரு எஸ் இருக்கு இல்லையா, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். ஸோ எஸ் எஸ் கேன்சல் ஆகும், உங்களுக்கு கிலோகிராம் இன்டூ மீட்டர் பர் செகண்ட். ஸோ கிலோகிராம்க்கு என்ன, மாஸ். அதுக்கப்புறம் எம் வந்து மீட்டர் விச் இஸ் லென்த், எஸ் அப்படிங்கிறது டி விச் இஸ் டைம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஆங்குலர் ஆக்சலரேஷன் பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் அப்படின்னு வருது, ஆங்கிள் தான் என்ன, பல்வேறு இடங்கள்ல நம்மளுக்கு வந்து ஆங்கிள் கிடைக்கும். ஸோ என்னது, ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாமே வரும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன, வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன, ஆங்கிள் அப்படின்னாலே ரேடியன் அப்படின்றது அதோட யூனிட், டிவைடட் பை டைம் இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல, டைம் இருக்கனால எஸ் ஸ்கொயர். இல்லைன்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம வந்து ப்ரீவியஸ் ஆக்சலரேஷன் என்ன படிச்சோம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல மீட்டர் வராது, இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கனால ரேடியன். ஸோ ரேடியன் பை எஸ் ஸ்கொயர். ஸோ ரேடியன்ன்றது என்ன, ஒன் அப்படின்ற கான்ஸ்டன்ட் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் பை எஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல ஒன் பை டி ஸ்கொயர் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஸோ ரேடியன் எப்போதுமே உங்களுக்கு என்ன வேல்யூ, ஒன்னாக தான் இருக்கும். ஸோ டூ பை ரேட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஏன் அப்படின்னா 360 டிகிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஓவர் ஆல் ரேடியன். அடுத்தது வந்து ஹீட் பார்க்கலாம். ஹீட்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன, ஹீட் எனர்ஜி. ஸோ இதில் என்ன, கியூ அப்படின்றது என்ன, இதில் கியூ அப்படின்றது இதோட வேல்யூ என்ன, வேல்யூ இது, இது வந்து அதோட
denoted value. Okay, wow. So this is heat energy. Heat energy is J joule, which is equal to kilogram meter square divided by S square. So joule is kilogram meter square divided by S square. So then we have kilogram m varo, meter is L, which is length whole square, S in a second d square. அடுத்தது என்ட்ரோபி பார்க்கலாம். என்ட்ரோபி அப்படின்றது என்ன அப்படின்னா ஹீட் ஒரு சர்டன் டெம்பரேச்சர்ல அப்படின்றது. ஜூல் பர் கெல்வின். ஸோ ஜூல்ன்றது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், கிலோகிராம் இன்டூ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். அது எப்படி எழுதலாம், கிலோகிராம் அப்படின்றது எம் ஸ்கொயர், சாரி கீழே இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல கே இருக்குல்ல, இது அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் டாட் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இன்டூ கே. இப்ப கிலோகிராம் எம்னு எழுதலாம், மாஸ் எழுதலாம், மீட்டர் வந்து எல்னு எழுதலாம், அடுத்தது செகண்ட் அப்படிங்கறத நம்ம டைம் எழுதலாம். சோ லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் பிளக்ஸ். சோ மேக்னெட்டிக்னால என்ன, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், ஏரியா அப்படின்றதும் இதுல இருக்கும். சோ இதுக்கு என்ன நம்ம வந்து யூனிட் அப்படின்னா வெப்பர் அப்படின்றது இதோட யூனிட். ஸோ வெப்பரை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், வெப்பருக்கு ஒரு சப் யூனிட் இருக்கும் அதுதான். ஸோ வெப்பர் அப்படின்றது என்ன, வோல்ட். வினா என்ன, வோல்ட். அந்த இடத்துல இருக்கு பாருங்க, வி ஃபார் வோல்ட். ஸோ வோல்ட் இன்டு செகண்ட். ஸோ வோல்ட் நீங்க எப்படி எழுதலாம், வோல்ட்ன்றது எப்படி எழுதலாம், ஜூல் பை சி. ஸோ சின்றது என்ன, கூலும் அப்படின்றது சி. ஜூல்ஸ்க்கு யூனிட் நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் டிஸ்கஸ் பண்ணேன்ல ஹீட்ல என்னது, கிலோகிராம் டாட் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். அதை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இன்டு எஸ் இருக்கா இந்த இடத்துல. ஸோ எஸ் எஸ் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை சி. ஸோ மீட்டர் பர் செகண்ட் இருக்கும், அந்த செகண்ட் என்ன ஆகும், கீழே வந்துடும். ஸோ கிலோகிராம் இன்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் சி அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல, இந்த இடத்துல நம்மளுக்கு கிலோகிராம். ஸோ கிலோகிராம்க்கு என்ன நம்மளுக்கு டைமென்ஷன், மாஸ், தட் இஸ் எம். ஸோ அந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதுக்கு எல் ஸ்கொயர். ஸோ சின்றது என்ன, கூலும். ஸோ கூலும்ன்றது நம்ம இந்த இடத்துல என்ன வச்சிருக்கோம், இது வந்து ஒரு கியூ அப்படிங்கிறது. ஸோ கியூன்றது என்ன, சார்ஜ். ஸோ கூலும் உடைய டைமென்ஷன் என்ன, கியூ. ஸோ அது என்ன, கியூன்றது நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட், செகண்ட்ன்றது என்ன, டைம். ஸோ டைம்ன்றது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ ஈஸியா நம்ம யூனிட் வந்து கால்குலேட் பண்ணலாம். அந்த யூனிட்ல நம்ம என்ன பண்ணலாம், டைமென்ஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். ஸோ இதை மறக்காம பாருங்க, ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி கூட பாருங்க. இந்த வீடியோ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சைட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்களே எழுதி பாருங்க. ஸோ டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கூட பண்ணலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து கிலோகிராம கன்வெர்ட் பண்ணுங்க, அப்புறம் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுங்க, அப்புறம் செகண்டை கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதும் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். இதோட உங்களுக்கு இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹவ் அ நைஸ் டே.